வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஏறத்தாழ 19 நூற்றாண்டின் இறுதி பகுதியில் இதை தடுப்பதற்கான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்ற குரல்கள் எழும்ப தொடங்கி பல்வேறு தடைகளையும் கடந்து இறுதியாக நீதி கட்சியின் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில்தான் அந்த சட்டம் இயற்றப்பட்டது. குழந்தை திருமண தடுப்புச் சட்டம் என்ற ஒரு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. 1929 செப்டம்பர் 28 அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு 1930 ஏப்ரல் 1 அது நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டது. இத்தனை ஆண்டுகள் கடந்த பிறகும் இப்போதும் குழந்தை திருமணங்கள் எல்லா இடங்களிலும் ஆங்காங்கே பெருவாரியாக நடக்கின்றன என்பதை பார்க்கும் பொழுது என்ன காரணம், எதற்காக இந்த குழந்தை திருமணங்கள் நடத்தப்படுகின்றன, அதனுடைய காரணங்கள் என்ன, அதை எப்படி தடுப்பது, சட்டம் என்ன சொல்கிறது, இந்த சமூகம் அதை எப்படி பார்க்கிறது என்று பல்வேறு கேள்விகள் நம் முன் எழுகின்றன. இந்த நிகழ்ச்சியில் நாம் அது குறித்து பேசலாம். சமூக கேடான குழந்தை திருமணங்கள் தடுக்க போராடும் அரசும் சட்டமும் என்ற தலைப்பில் நாம் பேசுவோம். நிகழ்ச்சியில் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக குழந்தை உரிமைகள் செயல்பாட்டாளர் முனைவர் பாலமுருகன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் சமூக ஆர்வலர் மருத்துவர் ஷர்மிளா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். மனநல ஆலோசகர் மருத்துவர் அபிலாஷா அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். மூன்று பேருடைய கருத்துக்களையும் பதிவு செய்வோம். மூன்று பேருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம். முதல்ல பாலமுருகன் சார், அதாவது குழந்தை திருமணங்கள் அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம். நான் சொன்ன மாதிரி அப்போ தொடங்கி இப்போ வரைக்கும் வந்து அது பற்றிய பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை. சட்டம் வந்ததற்கு பிறகும் குழந்தை திருமணங்கள் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது எதனால் நடக்குதுன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஒரு சமூகத்தில் எதனால் இந்த திருமணங்கள் நடக்கின்றன, குழந்தை திருமணங்கள் அப்படிங்கிறது? கேள்வி அருமையான கேள்வி. அது நம்ம பார்க்கும்பொழுது நம்ம புரிதல் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு மட்டும் நடக்கல உலகத்திலும் நடக்கக்கூடிய ஒரு வளமுருகன் சார், ஒரு நிமிஷம், ஒரு நிமிடம், ஆடியோ கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம சரி பண்ணிட்டு திரும்ப நான் உங்ககிட்ட வரேன், அதை சரி பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட கேட்டுடலாம், ஷர்மிளா மேடம் கிட்ட. ஷர்மிளா மேடம், இப்போ நான் சொன்ன மாதிரி சட்டம் இருக்கு, ஆனாலும் ஒரு பக்கம் குழந்தை திருமணங்கள் நடக்குது இந்த சமூகத்துல அப்படிங்கறத ஒரு சமூக ஆர்வலராக நீங்க எப்படி பாக்குறீங்க? சமூகத்துடைய பார்வையேன்னு நம்ம முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா, சமூகத்தில் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை எதிர்த்து இந்த சமூகம் எவ்வளவு கோவப்படுகிறதோ, எவ்வளவு ஆத்திரப்படுகிறதோ, அதே அளவுக்கு கோபமோ ஆத்திரமோ வந்து ஒரு குழந்தை திருமணம் நடக்கும் பொழுது சமூகத்துக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா அதை வந்து ஒரு மாதிரி நம்ம சமூகத்துல நார்மலைஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இருக்கக்கூடிய சூழல்கள், குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா அலைகளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, குழந்தை திருமணங்கள் கிட்டத்தட்ட 40% வந்து அதிகரிச்சிருக்கு இந்தியாவிலேயே அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்றாங்க. இன்னும் தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்கள் பல விஷயங்கள்ல வந்து நாம வளர்ந்து முன்னேறி நிக்கிறோம். அங்கேயும் ஆங்காங்கே இந்த குழந்தை திருமணங்கள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சமூகத்துடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் திஸ் அப்படிங்கறத வந்து நாம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய காரணங்கள் வந்து சொல்லலாம். இயல்பாவே நீங்க பாத்தீங்கன்னா, சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இரண்டு விதமான ஒடுக்குமுறைகளை வந்து அவர்கள் எதிர்கொள்ள நேரிடுக்குது. ஒண்ணு வந்து பெண்ணாக இருக்கிறதுனாலயே ஒரு பாலின பாகுபாடு, ஒரு வேற்றுமைகள், ஒரு ஏற்றத்தாழ்வுகளை வந்து அவங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இரண்டாவது, சாதிய ரீதியான, மத ரீதியான கட்டமைப்புகள், அதில் இருக்கக்கூடிய சில கோட்பாடுகள், அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தங்கள் எல்லாம் இன்னைக்கு சமூகம் வந்து பெண் பிள்ளைகள் மேல வைக்கிறதையும் நாம பாக்குறோம். அதனால பொதுவாவே நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சமூகத்துல என்னதான் வந்து அரசாங்கம் வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல வந்து கம்பல்சரியா 14 வரைக்கும் கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கொண்டு வந்திருந்தாலும், இன்னைக்கு வந்து குழந்தைங்களை குறிப்பா இந்த கொரோனா காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, வறுமை அதிகமா ஆயிடுச்சு, அதனால குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல அப்படிங்கும் பொழுது, பெண் பிள்ளைகளை வந்து எவ்வளவு நாள் நம்ம வீட்டுல வச்சிருக்கிறது, பெண்களை நம்ம வீட்டுல வச்சிருந்தோம்னா வயது ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா திருமணம் செஞ்சு கொடுக்கறதுல கஷ்டம் இருக்கும், வரதட்சணை அதிகமா கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கிறதுனால சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்போம். வீட்லயே பெண்களை வச்சிருந்தோங்கன்னா காதல் வயப்பட்டு சாதி மறுப்பு திருமணங்களோ இல்ல காதல் திருமணங்களையோ இந்த பெண்கள் வந்து செய்து கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கிறதுனால திருமணம் செய்து கொடுக்கறது, இல்லைன்னா இமோஷனலா இந்த குழந்தைங்களை வந்து ஒரு பிளாக்மெயில் பண்றது, வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க வந்து இது நல்ல வரன், இது தவறி போச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல சம்பந்தம் கிடைக்கிறது வந்து கஷ்டம்னு சொல்றது, இல்ல வீட்டுல யாராவது பாட்டி தாத்தா வயசானவங்க இருப்பாங்க, நான் கண்ணு போடுறதுக்குள்ள உங்க கல்யாணத்தை பாத்துட்டு நான் போகணும்
போகணும் அப்படின்னு சொல்லி அந்த ரீதியான இமோஷனலான ஒரு மன அழுத்தத்தை வந்து இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய பாக்குறோம். சோ இந்த மாதிரி சமூகத்துல வந்து இதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கோ இல்ல இதை வந்து இது ஒரு பெரிய குற்றம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் வந்து தொடர்ந்து இந்த சொசைட்டில வந்து நாம ப்ராபகேட் பண்ணிட்டே வரோம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்போ இதை வந்து என்னைக்கு சமூகம் வந்து தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொள்கிறதோ, எப்படி ஒரு பாலியல் வன்கொடுமை ஒரு குழந்தைக்கு வந்து எந்த அளவுக்கு உடல் ரீதியானவும் மத ரீதியாகவும் பாதிப்புகள் ஏற்படுத்துமோ, அதே போன்ற பாதிப்புகளை வந்து லாங் டேர்ம்ல இது போன்ற குழந்தை திருமணங்களும் ஏற்படுத்தும். ஒரு பெண்ணுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம சமூகத்திலேயே இது பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு 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 பிசிக்கல் மெச்சூரிட்டியோ இல்ல ஒரு மென்டல் மெச்சூரிட்டியோ இல்லாத ஒரு குழந்தைக்கு நீங்க திருமணம் பண்ணி வைக்கும் பொழுது, நாளைக்கு அந்த குழந்தை வந்து ஒரு தாய்மையை நோக்கி போகும் பொழுது அங்க வந்து உடல் ரீதியான பல குறைபாடுகள் வந்து அந்த பெண்ணுக்கும் ஏற்படும், அந்த பெண்ணுக்கு சுமக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் வந்து நிறைய குறைபாடுகள் ஏற்படும் அப்படிங்கறதெல்லாம் சயின்டிபிக்கலி ப்ரூவன். ஆனா இத பற்றிய ஒரு தெளிவோ இல்ல புரிதலோ வந்து இன்னைக்கு சமூகத்துல இல்ல. அதோடைய அவேர்னஸும் வந்து தேவைப்படுது. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா பழங்குடி மக்களுக்கிடையே இது அதிகமாவே இருக்கு அப்படிங்கறத நாம பாக்குறோம். அப்ப அவங்களுக்கு அதை கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது அப்படிங்கறதையும் நம்ம உணர முடியுது. இந்த நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு பாயிண்ட் ரொம்ப வேலிடானது, அதாவது குழந்தைகள் மீது நடத்தப்படுகின்ற பாலியல் வன்முறைகள் அதை மட்டுமே வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். ஆனா குழந்தை திருமணம் என்பதும் குழந்தைகள் மீது நிகழ்த்தப்படுகின்ற வன்முறை தான் அப்படிங்கறது இந்த சமூகம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் இந்த நிலை வந்து மாறும் அப்படிங்கிறது நம்ம பேசுவோம். இணைப்புல இருங்க டாக்டர் அபிலாஷா மேடம். இப்போ குழந்தை திருமணம் அப்படிங்கிறது அவர்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற வன்முறையாக கருத வேண்டும் அப்படின்னு சொல்றாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாலியல் ரீதியான வன்கொடுமைகள், மற்ற உடலியல் ரீதியான வன்கொடுமைகள், இதை அடிக்கிறது துன்புறுத்துறது இதையும் தாண்டி இதையும் வந்து குழந்தை மீதான வன்முறை அப்படின்னு எடுத்துக்கணும்னு சொல்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுடைய பேசிக் ரைட்ஸை நம்ம அவங்கக்கிட்ட வந்து அபகரிக்கிறோம். அவங்களுடைய இண்டிவிஜுவல் ரைட்ஸே இல்லை. அவங்களுடைய முடிவெடுக்கிறதோ, அவங்க ஃப்யூச்சரை டிசைன் பண்ணுறதோ, அவங்களுக்கு என்ன ஆகணுன்ற லட்சியங்கள் இருக்கோ, கனவுகள் இருக்கோ, எல்லாத்தையும் உடச்சேரிஞ்சு நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த திருமணம்ன்றத வரைக்கும் தான் நம்ம பேசுகிறோம், அவங்க அங்கே போனால் சேஃபாக இருப்பாங்க, அவங்க லைஃப் செட்டில்டு அப்படின்னு. பட் ஒரு சின்ன குழந்தை திருமணம் பண்ணி ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது என்ன மாதிரி ரிசப்ஷன் கிடைக்கும், இந்த குழந்தையோடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது? இந்த காலத்தில் வந்து நல்லா நடக்கிறதே வந்து திருமணங்கள்லாம் குழந்தைத்தனமாக போயிட்டுருக்கு. இல்லை ஒரு குழந்தைக்கு நம்ம திருமணம் பண்ணோன்னா எந்த மாதிரியான அணுகுமுறை இருக்கும்? அந்த குழந்தையோடைய ஸ்கூல் ட்ராப் அவுட், முதல்ல எஜுகேஷன் போயிடுது. ரெண்டாவது அந்த குழந்தைக்கு ஃபிசிக்கலாக எவ்வளோ பிரச்சனைகள் வரும். எடுத்தோடனே ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் போகிறப்ப அந்த குழந்தைக்கு ஒன்றும் புரியாது, அந்த குழந்தைக்கு அதற்கான மெச்சூரிட்டி ஃபிசிக்கலாக இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி, அதாவது திருமணம் நடக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் போயிடுது அப்படிங்கிறதையும் தாண்டி ட்ராப் அவுட்டே வந்து பல நேரங்களில் வந்து திருமணத்திற்கு முக்கியமான காரணமாக இருக்கு. ஆமாம். அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆண் குழந்தை ஒரு குழந்தைக்கு நம்ம படிப்பு கொடுத்தா அது இண்டிவிஜுவலுக்கு கொடுக்கறது, ஆனால் ஒரு பெண் குழந்தைக்கு படிப்பு கொடுத்தா அந்த தலைமுறைக்கே கொடுக்கறதுன்னு. அப்போ நம்ம அங்கேயே தடுக்கிறோன்னா ஒரு தலைமுறையே நம்ம முடக்கிறோன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷனே தெரியாமல் அங்கே போகுது. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அது தெரியும், ஒரு 2-3 வருஷம் 5-6 வருஷம் கழிச்சு தான் நம்ம என்னென்ன இழந்திருக்கோம் அப்படின்றத தெரியும். அது ஒரு விதமான சமுதாயத்தின் மேலே கோபமாக கூட மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய நிலையை பார்த்து பரிதாபப்படுறது, சுய பச்சாதாபம் வரும், ஏன் நமக்கு மாத்திரம் இந்த நிலைமைன்னு இருக்கும். இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வை தே ஆர் டூயிங் திஸ்னா ஒரு குரூப்பிசம், இதை வந்து காலங்காலமாக தொடரணுன்ற ஒன்றும், எங்களுக்குள்ளாரையே இது நடக்கணும், வெளியே யாரும் போயிடக்கூடாது, ஸ்பிளிட் ஆயிடக்கூடாது, சொந்தம் விட்டு போயிடக்கூடாது, அந்த ஜாதி மதம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து விட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு ரொம்ப குறுகிய மனநிலை தான் இது. அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லித்தரோம், அந்த குழந்தை என்ன எதிர்பார்க்கும், அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இது எல்லாமே வந்து கேள்விக்குறி. அவங்கள வந்து மேற்கொண்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறோம்? இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு படிப்பறிவு இருந்தாலே நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு சேலஞ்சஸ் வெளியேந்து இருக்குது. அப்படி இருக்கப்போ இந்த குழந்தையை நம்ம எடுத்தோன்னு ஒரு கூண்டுக்குள்ளே போட்டுட்டோம்னா என்ன மாதிரி எக்ஸ்போஷர் இருக்கும், என்ன மாதிரி அவங்க வந்து ஒரு குட் சிட்டிசனாக நேஷனுக்கு என்ன பண்ண முடியும், அவங்களால அவங்களுக்கே அவங்கள என்ன பண்ணிக்க முடியும்? முதல்ல வந்து தற்காப்பு இருக்காதுங்க, செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்காது, அண்ட் படிப்பு போயிடும். ஃபிசிக்கலாக வந்து ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் போகிறப்ப நிறையா வந்து அபார்ஷன்ஸ் நடக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எஸ்டிடி எல்லாம் இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உளவியல், சைக்கலாஜிக்கலாக நிறையா பாதிப்புகள் இருக்கும். அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் ரொம்பவே குறையும், அவங்களுடைய தன்மானம் குறையும், 4 பேர்கிட்ட பழகிற விதம் வந்து மாறுபடும், ஒரு ஹேட்ரட் இருக்கும். இது எல்லாம் வந்து டெஃபினட்டாக அந்த ஜென்ரேஷனுக்கும் சரி, தொடர்ற ஜென்ரேஷனுக்கும் நாட் அட் ஆல் ஹெல்த்தி.
கண்டிப்பாக. அதாவது அந்த குழந்தை திருமணம் செய்து வைக்கப்படுகிற குழந்தைகளோடு மட்டுமில்லாமல் அவங்களுக்கு ஒருவேளை குழந்தைகள் பிறக்கும் போது அதுவும் வந்து அதே மாதிரி பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது. பாலமுருகன் சார், அந்த குழந்தை திருமணங்கள் நடப்பதற்கான காரணங்கள் அப்படின்னு முதல்ல கேட்டேன், அதுக்கு ஷர்மிளா மேம் கிட்டேயே வந்து நிறைய அவங்க வந்து சொல்லிட்டாங்க. இப்போ உங்ககிட்ட எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, நம்ம அடுத்ததுக்கு போயிடலான்னு பார்க்குறேன். அதாவது ஏற்கனவே நடந்த திருமணங்கள்லேருந்து குழந்தைகள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி இருக்கு. தமிழ்நாடு அரசினுடைய அமைச்சரவையின் சார்பாகவே வந்து அந்த குழந்தை உரிமைகள் அமைச்சகம் சார்பாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கிற செய்தி தான். 511 குழந்தைகளுக்கு மேலே வந்து நாங்கள் மீட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, மீட்கப்பட்டதற்கு பிறகு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு பிறகு அது குழந்தைகள் மீட்கப்பட்டதற்கு பிறகு அவர்களுடைய நிலை என்ன, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள், அவர்களுடைய எதிர்காலத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் வந்து செய்யப்படுகிறது? இது வந்து பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மீட்கப்படக்கூடிய குழந்தைகள் வந்து குழந்தைகள் நல்ல குழுவிடம் ஒப்படைச்சு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து இண்டிவிஜுவல் சைல்டு கேர் பிளான் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து எடுப்பாங்க. எடுத்துட்டு எந்தெந்த குழந்தைகளுக்கு எல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதோ அந்த குழந்தைகளுக்கு வந்து கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்புகளை வந்து கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஸ்கில் ட்ரைனிங், அவங்களுக்கு வந்து திறன் வளர்ப்பு பயிற்சிகள், அந்த மாதிரியான தொழில் திறன்களை மேம்படுத்துவதற்காக இருந்ததுதான் அந்த அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படும். உளவியல் சார்ந்த அந்த கவுன்சிலிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து மிகப்பெரிய பாதிப்பு அவங்க வந்து உள்ளாங்க, இது வந்து எதிர்பாராத அதிர்ச்சி அவங்களுக்கு இருக்கும். அதனால அவருக்கு வந்து அந்த உளவியல் ரீதியான விஷயங்களையும் வந்து கவனத்தில் கொண்டு அந்த மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அரசு மூலமாக அவங்க வந்து தொடர்ச்சியான அரசியல் அவங்க தேர்வு செய்யப்பட்ட கவுன்சிலர்கள் வந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த உதவிகள் வந்து செய்யறாங்க. அத்துடன் வந்து இந்த குடும்பங்கள், ஏன்னா வந்து குழந்தை வந்து நம்ம எப்பயுமே தனியா பார்க்க முடியாது, அந்த குடும்பத்தினருக்கு தேவையான விஷயங்களையும் வந்து பண்ணணும். அதை ஒட்டி வந்து கிராம அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு குழுக்கள் வந்து செயல்பட்டு ஒவ்வொரு பஞ்சாயத்து அளவிலும் அந்த ஊராட்சி அளவில் செயல்படக்கூடியவங்க தொடர்ச்சியாக வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிறது அடுத்து வந்து முக்கியமானது. கண்காணிப்பு எது வரைக்கும் இருக்கும்? அந்த கண்காணிப்புங்கிறது அந்த குழந்தையினுடைய எந்த நிலை வரைக்கும் தொடரும் சார்? அது ஆக்சுவலா வந்து 18 வரைக்கும் கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்ப அதுக்கடுத்து வந்து இப்போ ஆஃப்டர் கேர் வந்து நம்ம வந்து 21 வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க தேவைப்படும் பட்சத்தில் நம்ம வந்து தொடரலாம். அதுக்கான திட்டங்களும் அரசு வந்து இருக்கு, அரசு வந்து வச்சிருக்கிறாங்க. ஆஃப்டர் கேர் அப்படிங்கிறது 21 வரைக்கும் கொடுக்கலாம். ஆனா 18 வரைக்கும் கண்டிப்பாக வந்து இது அனைத்தையும் வந்து நம்ம வந்து ரொம்ப க்ளோஸா வந்து கண்காணிச்சுட்டு இருக்க வேண்டியது அவசியம். கண்டிப்பா சார். இப்ப 18 பிறகு அந்த குழந்தைகள் வந்து குடும்பத்தோட போய் சேர்ந்துருவாங்களா? அப்படி சேரும் போது அங்க அவர்களுக்கான பாதுகாப்புன்னு ஒண்ணு இருக்கணும்ல? இல்ல, இரண்டு விதமா இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, குழந்தைகளை மீட் வந்து எல்லாத்தையுமே தனியா வச்சுக்கணும் அவசியம் இல்ல. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயமே வந்து இன்ஸ்டிடியூஷனல் கேர்ங்கிறது வந்து லாஸ்ட் ரிசார்ட் தான் இருக்கணும். அது வந்து இறுதி வாய்ப்பா தான் இருக்கணும். அந்த குழந்தை அவங்க பெற்றோருடனே இருக்கணும். அந்த பெற்றோருக்கு அந்த குடும்பத்துக்கு வந்து அதுக்கு தேவையான சூழ்நிலை நம்ம உருவாக்கணும். சில நேரங்களில் அது முடியாது, தவிர்க்க முடியாது, அந்த குழந்தைக்கு வந்து அது பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிற பட்சத்துல தான் நம்ம குழந்தையை பிரிச்சு நிறுவனங்களுக்கு கொண்டு வரணும். அப்ப அந்த குடும்பத்திலேயே இருந்து தொடர்ந்து அவங்களுக்கான தேவைகளை, அவங்களுக்கு வேணா மருத்துவ தேவைகள் வந்திருக்கணும், அதை வந்து பூர்த்தி செய்வது, குடும்பத்துக்கு அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியா பாக்குறது உள்ளூரை வச்சு பண்ணணும். நிறுவனத்தில் இருப்பவங்க வந்து 18 வரைக்கும் இருந்த பிறகு அவர்கள் பெற்றோர்களிடம் வந்து செல்ல விரும்பினார், அவங்க வந்து பெற்றோர்கிட்ட கொண்டு போய் வந்து சேர்ந்து போட்டுருவா, இல்ல நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்கேன், எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கு, அந்த மாதிரி சொன்னாங்கன்னா 21 வரைக்கும் இங்கேயே அவங்க வந்து தத்துவத்தர வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தல், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணணும். அப்ப ரெண்டுமே பண்ணது எல்லாம் வந்து ஒரே மாதிரியான வழிமுறைகளை வந்து நான் பின்பற்ற முடியாது. ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவம் வாய்ந்தவர்கள், அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏற்ப திறனுக்கு ஏற்ப வாய்ப்புகளை வந்து வழங்க வேண்டியது அவசியம். கண்டிப்பாக சார். அதாவது இந்த முறையை பொறுத்தவரை அதாவது குழந்தை திருமண தடுப்பு, அதற்கு பிறகு அவர்களை மீட்பது, அவர்களினுடைய நலனை கண்காணிப்பது, அது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் என்பது வந்து இன்றைக்கு சமூக நலத்துறை சார்பாக மிகச் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது உங்களுடைய அந்த செய்திகள்லேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. இணைப்பிலிருந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். ஷர்மிளா மேடம், இப்போது இன்னொரு செய்தி, நீங்கள் சொன்னீங்க நிறைய காரணங்கள் இருக்குது குழந்தை திருமணங்கள் நடப்பதற்கு, இதெல்லாம் காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, குழந்தை திருமணங்களை தடுப்பதற்கு சட்டங்கள் இருக்கு
இருக்குன்னு எல்லாமே இருக்குது. திருமண வயதை அதிகரித்தால் இந்த குழந்தை திருமணங்கள் வந்து குறையும் அப்படிங்கிற ஒரு வாதம் வந்து முன்வைக்கப்படுகிறது. இப்போ அண்மையில் ஒன்றிய அரசு கூட அதற்கான ஒரு சட்ட மசோதாவை வந்து முன்மொழிந்ததை நமக்கு தெரியும். உங்களுடைய பார்வை, திருமண வயது அதிகரிக்கப்பட்டால், பெண்களினுடைய திருமண வயது அதிகரிக்கப்பட்டால் குழந்தை திருமணங்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது? ஒரு பக்கம் வந்து நீங்க வந்து 18 வயதிலிருந்து திருமண வயதை 21 வயதாக பெண்களுக்கு உயர்த்துவது வந்து நல்ல டிசிஷனா இருந்தாலும், அந்த இடைப்பட்ட அந்த 3 வருடங்களை வந்து எப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமா நம்ம மாத்துறோம் அப்படிங்கறதுதான் வந்து நம்ம பார்க்கணும். இப்ப 18 இருந்து வெறும் 21 வயசுக்கு ஏத்திட்டதுனால வெறும் ஒரு சட்டத்தை வந்து நம்ம நிறைவேற்றிட்டோம்னா அதனால இந்த பிரச்சனை தீர்ந்து போயிடாது. மாறாக நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் மறைச்சு வச்சு நிறைய திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகரிக்கும். அப்ப இந்த இடைப்பட்ட அந்த 3 வருடங்கள் அந்த குழந்தைகளுடைய கல்வியை வந்து நாம எப்படி வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றோம், அவங்களுக்கு கல்விக்கான வழிமுறைகள், அவங்களுக்கு ஆக்சஸ் டு எஜுகேஷன், அவர் சொன்ன மாதிரி ஸ்கில் ட்ரைனிங், அவங்களுக்கு ஹெல்த் கேர் சர்வீசஸ், இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து ஆக்சசபிள் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதை இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில ரொம்ப எஃபெக்டிவா ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அரசாங்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த உடனேயே ஃபர்ஸ்ட் அவர் பண்ண விஷயம் ஒன்று, 2 முக்கியமான விஷயம் பண்ணாரு. ஒன்று, இல்லம் தேடி கல்வி. கொரோனானால நிறைய குழந்தைகளுடைய வந்து படிப்பு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் பொழுது இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கல்வி வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்தாரு. 2வது வந்து பெண்களுக்கு வந்து இலவச பஸ் பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிராமத்துல எல்லாம் வந்து மிடில் ஸ்கூல் வரைக்கும் தான் இருக்கும், 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் மேல படிக்கணும்னா அவங்க பக்கத்து கிராமத்துக்கோ இல்ல பக்கத்துல இருக்க ஊருக்கோ போகணும். அப்ப இந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கறதுனால ஒரு இலவசமா ஒரு பஸ் பயணம் கொடுக்கும் பொழுது இன்னும் அதிக குழந்தைகள் வந்து திரும்ப அவங்களுடைய எஜுகேஷனை கண்டினியூ பண்றதுக்கான ஒரு விஷயமா வந்து அது அமைது. அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் எல்லாம் டிஜிட்டைஸ் பண்ணாங்க ஸ்கூல்ஸ்ல, தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில ஒரு 5 நாள் தொடர்ந்து ஒரு பெண் குழந்தை வந்து ஸ்கூலுக்கு வரலன்னா உடனே வந்து அது பாப் அப் மெசேஜா வரும். அப்ப உடனே வந்து கவர்மெண்ட் வந்து அதை வந்து அந்த சம்பந்தப்பட்ட குழந்தையோடையோ பெற்றோரையோ குடும்பத்தையோ அணுகி ஏன் குழந்தை வந்து ஸ்கூலுக்கு வரல, என்ன காரணத்தினால ஸ்கூலுக்கு வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அறியறதுக்கான முயற்சிகளை வந்து அவங்க எடுக்கிறாங்க. அப்ப எந்த ஒரு இடத்திலயுமே வந்து இந்த குழந்தையுடைய படிப்பு தடைபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து இந்த அரசாங்கம் வந்து மிகவும் கவனமாக இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம். இதெல்லாத்தையும் தாண்டி 14 வயசு வரைக்கும் ரைட் டு எஜுகேஷன் வந்து கம்பல்சரி எஜுகேஷன் நமக்கு இருக்கு. ஆனா அந்த 14 வயசுக்கு மேலதான், அதுதான் அந்த கிரிட்டிக்கல் ஏஜ் குரூப். என்னன்னா பெண்கள் வந்து பூப்படைகிற காலம், அவங்க அடோலசன்ஸ் என்டர் பண்ற ஒரு காலம், அவங்களோட பியூபர்டி ஏஜ் குரூப். அப்ப அங்கதான் வந்து அவர்களுடைய வாழ்க்கை பாதையில வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் நிறைய வரும். பூ பெய்துட்டாங்கனால உடனே இவங்களை வீட்டுல வச்சிருக்க கூடாது, கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை தான் இன்னும் நிறைய குடும்பங்கள்ல வந்து. கண்டிப்பா இப்பவும் வந்து பல கிராமங்கள்ல வந்து இன்னும் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அதாவது வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கிற மாதிரி அப்படின்ற அந்த அந்த சொலவுடையும் மாறவே இல்லையே. எக்ஸாக்ட்லி. அப்போ அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கும் ஒரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து மூவலூர் ராமாமிருதம் அம்மையாருடைய அந்த திட்டம் இல்லையா, 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அரசு பள்ளிக்கூடங்கள்ல படிச்ச குழந்தைகளுக்கு வந்து மேற்படிப்புக்கான மாதம் 1000 ரூபாய் ஒரு தொகை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அப்ப என்னன்னா ஒரு பெற்றோருடைய கடமை அப்படிங்கறத தாண்டி அரசாங்கம் வந்து பொறுப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ஒரு தாயுமானவராகவும் ஒரு தந்தையாகவும் இருந்து இவ்வளவு குழந்தைங்களை வந்து நான் படிக்க வைக்கிறேன், மாசம் 1000 ரூபாய் நான் உங்களுக்கு செலவுக்கு தரேன், நீங்க போய் படிங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து இது வந்து பெண்களை வந்து ஒரு ஆக்சஸ் டு எஜுகேஷன், அவங்களுக்கு வந்து அறிவு ஒரு ஒரு அறிவியல் ரீதியாகவும் சயின்டிபிக்காகவும் அவங்களை வந்து எம்பவர் பண்றது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அந்த புரிதலையும் ஒரு தெளிவையும் கொடுக்குது இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க நிறைய வந்து அவங்களுடைய உலகத்தையே ஒரு சுருங்கின ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண்களுடைய உலகத்தை வந்து ஒரு பறந்து விரிந்த ஒரு பார்வையை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது சமூகத்தில் இருக்கக்கூடிய பல இந்த மாதிரி தவறான ரிக்ரெசிவான விஷயங்கள் எல்லாம் நாம எதிர்க்கணும், இதை வந்து நாமளே வந்து ஒத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்து பெண்களுக்கே வரும். அப்ப அந்த விதத்துல சைக்கலாஜிக்கலாவும் நம்ம வந்து பெண்களை எம்பவர் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நாம பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் வந்து அதிகமா கவனம் செலுத்தக்கூடிய ஒரு துறை என்னன்னு பாத்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையில தான் அவர் அதிக கவனம் செலுத்துறாரு. தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள்ல வந்து அரசாங்கம் இரும்பு கடம் கொண்டு அடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றாரு. அந்த துறையின் அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவங்களும் தொடர்ந்து இந்த விஷயங்களை வந்து பதிவு பண்றாங்க. இதை வந்து கண்டினியூஸா வந்து நாங்க கண்காணிப்போம்,
ஒரு ஒரு வில்லேஜ் லெவல்ல கூட ஒரு விஏஓ அவர்களுடைய உதவியாளர்கள் வச்சு தொடர்ந்து வந்து இந்த போன்ற திருமணங்கள் வந்து நடக்காம இருக்கிறதுக்கான கண்காணிப்பு நடத்துறாங்க. நிறைய பேரணி அவேர்னஸ் பேரணி நிறைய நடத்துறாங்க, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இதனால என்னென்ன உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெண்களுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கறத கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அப்போ இது வந்து பெண்ணியம் நிறைய பேர் பேசியிருக்காங்க, தந்தை பெரியார்ல இருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வரைக்கும் ஒரு 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 சமூகத்துடைய ஒரு நலன் இல்லை, ஒரு சமூகம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கு அப்படிங்கறத அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் வளர்ச்சியை முன்னேற்றத்தையும் வச்சுதான் நம்ம இடப்படணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இன்னைக்கு வந்து அந்த விஷயத்தை உணர்ந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பு, பெண்களுக்கான ஒரு எஜுகேஷன், பெண்களுக்கான ஒரு செக்யூரிட்டி, இந்த விஷயத்தெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து உறுதிப்படுத்துகிறது, உறுதி செய்யக்கூடிய பல முயற்சிகளை வந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதாவது அந்த திருமண வயது அதிகரித்தல் அப்படிங்கறதுல வந்து உடன்பாடு, ஆனால் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் பெண்களுக்கான கல்வியை உறுதிப்படுத்த வேண்டும். அந்த கேப் தொடர்ந்து அபிலாஷா மேம், இப்போ உளவியல் ரீதியாக என்னென்ன பாதிப்புகள், அது வந்து அந்த குழந்தையை மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக அடுத்தடுத்த தலைமுறைகளையே பாதிக்கும் அப்படின்னு பாக்குறோம். இப்போ இந்த மாதிரியான எஜுகேஷன்லாம் கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மெச்சூர்டாக வருவாங்க, ஒருவேளை அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது எல்லாவற்றையும் கடந்து நடந்துருச்சு, அவங்களுக்கு குழந்தை திருமணம் நடந்துருச்சு வேறு வழியே இல்லை அப்படின்றப்போ, பள்ளிக்கூடங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் கொடுத்துட்டு வர்ற குழந்தைகள், பெற்று வருகிற குழந்தைகள்கிட்ட அந்த மாற்றம் இருக்குமா, அதை சமாளிக்கிறதுக்கான அந்த இது கிடைக்குமா அவங்களுக்கு? நம்ம இன்க்ளூஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு நார்மல் ஸ்ட்ரீம் லைனில் அவங்க வந்து ஜாயின் பண்ணும்போது ஸ்கூலும் சரி சொசைட்டியும் சரி, முக்கியமாக அவங்க கூட இருக்கிற மற்ற குழந்தைகளும் வந்து அவங்கள வரவேற்கிற விதம் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த குத்தி காட்டுறதோ சொல்லி காட்டுறதோ இல்லாமல் கேலி கிண்டல் பண்ணாமல் அவங்கள வெல்கம் பண்ணுறதுன்றது இந்த சொசைட்டியோடைய கடமை தான் நம்ம சொல்லணும். அப்படி பண்ணும் பட்சத்தில் அந்த குழந்தை தானே அவங்களால அதுலேருந்து மீண்டு வர முடியும். அவங்களுக்கு வந்து அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த ட்ராமான்னு சொல்லுவோம், போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுது, எதனாலனா அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அநீதினால ஏற்படுது. சில குழந்தைகளுக்கு அது தெரியக்கூட தெரியாது, ஆனால் பின்னாட்களில் தான் அதோடைய ஃப்ளாஷ்பேக்கே அவங்களுக்கு வரும். ஸோ அந்த வெல்கமிங் வந்து ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு நிச்சயமாக ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணால் மட்டும்தான் ஒரு ரெக்கவரி இருக்கும். அண்ட் ஸ்டடீஸ் மட்டும் இல்லை, ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாம் இருக்குது தான், அவங்களுடைய தனித்துவத்தை கண்டுபிடிச்சி அதை மோட்டிவேட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். இந்த குழந்தைகளில் எத்தனை பெரிய பெரிய சயின்டிஸ்ட் இருக்காங்க, எவ்வளோ பெரிய டாக்டர்ஸ் இருக்காங்க நமக்கு தெரியாது. ஸோ அதை சரியாக நம்ம டேப் பண்ணி அவங்கள வந்து அவங்களே இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு வழிவகுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க அங்கேருந்து தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம், கல்யாணத்துலேருந்து தான் அவங்கள வந்து இது உங்களுக்கு தேவையில்லை இந்த வயசுலன்னு சொல்லும்போது அவங்க அவங்கள பார்த்துக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பும் ஒரு அவங்கள தகுதிப்படுத்திக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து கவர்மெண்ட் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு அரெஸ்ட்டில் கூட என்ன நம்ம சொல்ல வரோன்னா, குழந்தை திருமணத்தை ஆதரிக்க வேண்டாம் அப்படி, ஏன்னா அதில் சட்ட ரீதியாக அது தவறு, அப்படி பண்ணால் கைது செய்யப்படுவீர்கள் அப்படின்றத நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்றது வேறொரு இடத்துல அந்த தப்பு நடக்காமல் பாதுகாக்கிறது. அந்த விதத்தில் வந்து நம்ம தமிழக மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து ரொம்ப அருமையாக ரொம்ப பிரேவ் மூவ் எடுத்திருக்காருன்னு நம்ம சொல்லணும். அது தேவை, ஏன்னா மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எங்கேயோ யாரோ கத்திக்கிட்டு இருக்காங்க, நம்ம இங்கே பண்ணால் யாருக்கு தெரிய போகுதுன்னு. அப்படி கிடையாது, உங்கள் வீட்டு குழந்தைக்காக தான் இந்த சொசைட்டி கத்திக்கிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். கண்டிப்பாக மேம். அதாவது இன்னொரு பக்கம் இந்த குழந்தைகள் வந்து இப்போ பள்ளிக்கூட அளவில் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வை குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆண் பெண் இரண்டு பேருக்குமே வந்து அந்த பாலின அடிப்படையிலான புரிதல்களை ஏற்படுத்திட்டா எதிர்காலத்தில் வந்து எந்த ஒரு ஆணும் ஒரு குழந்தையை திருமணம் செய்து கொள்வதற்கு தயாராக மாட்டான் அப்படிங்கிற அந்த வாதம் வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதுக்கு வந்து அவங்க தயாராகிடுவாங்க, பண்ண மாட்டாங்க, குழந்தை திருமணங்கள் குறையும் அப்படிங்கிறது சரியானது? அது வந்து மற்ற ஆண்களுக்கு அது பொருந்துமானு தெரியல, பட் ஒரு பெண் குழந்தைக்கு நோ சொல்ல தெரியும், தன்னுடைய உரிமையை நிலைநாட்டிக்க தெரியும், தனக்கு நடக்கிற அநீதி அப்போ குரல் கொடுக்க தெரியும், யாரை அணுகணும்னு தெரியும். ஒரு டக்குன்னு வந்து ஒரு சைல்டு ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணலாம், இல்லை பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற தன்னை ரெஸ்கியூ பண்ணிக்கிறதுக்கான முறைகள் வந்து டெஃபினட்டாக தெரியும். அண்ட் அது அவசியம்ன்றதும் புரியணும். எதுக்காக ஜாலியாக இருக்கும், கல்யாணம் பண்ணால் புது ட்ரெஸ் போட்டு எல்லாரும் வந்து நிற்பாங்க, அப்படி தான் அந்த குழந்தைகளுக்கு விளையாட்டுத்தனமாக அந்த கல்யாணம் வந்து கொடுக்கப்படும். ஸோ அப்படி இல்லை, அது நம்ம வந்து அந்த பூ புனித நீராட்டு விழாவிலேயே தொடங்கிடுவோம் அந்த அலங்காரத்தில். ஸோ அந்த கிளாமர் அந்த ஃபேன்சிலேயே அந்த குழந்தையை நம்ம இந்த குதிரை முன்னாடி கேரட் காமிச்சு கூட்டு போகிற மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதை பிரேக் பண்ணி அந்த குழந்தைக்கு ரியாலிட்டியை புரிய வைக்கணும். சி இதுக்கப்புறம் வாழ்க்கை என்ன, நீ என்ன ஆகணும், நீ யாரை நம்பி வாழப்போகிற,
இப்போ எதுக்கு நம்ம இந்த சைல்ட் மேரேஜ் எல்லாம் வேணாம்னு சொல்றோம்னா, ஒருத்தரை நம்பியே அந்த குழந்தை இருக்க போகுது, அப்போ ஒரு டிபெண்டன்சி கிரியேட் ஆகுது, அந்த குழந்தைக்குன்னு தனித்துவத்தை நம்ம அங்கேயே கொண்டுடுறோம், முதல்ல குழந்தைத்தனத்தையே நம்ம கொண்டுடுறோம். அப்ப அந்த குழந்தை ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் ஒரு பெரிய விக்டிமா ஃபீல் பண்ணும். அப்ப அதோடைய வாழ்க்கையும் வேஸ்ட் ஆயிடுச்சு, அந்த குடும்பத்துடைய வாழ்க்கையும் வேஸ்ட் ஆயிடுச்சு, சொசைட்டிலையும் ஒரு நபரை நம்ம இழந்துட்டோம். கண்டிப்பா.